இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் செலின்ஸ் வேர்ல்ட் சேனல் மூலமாக பர்த்டே விஷஸ். காட் பிளஸ் யூ ஆல். இந்த ஹெல்த்தியான போலி பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த காமிக்கிற பவுலில் தான் நான் அளந்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக விருப்பப்பட்டால் நீங்கள் மைதா மாவுலையும் இது செஞ்சுக்கலாம். இந்த மாவு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன்கிட்ட மஞ்சள் பொடி இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்ச சாஃப்டாக பிசைஞ்ச அந்த மாவுக்கு மேலே நெய்யை வந்து நல்லா ஒரு கோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதை அப்படியே காயாமல் இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 வாழைப்பழத்தை நல்லா வெட்டி அதை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச வாழைப்பழம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம காமிக்கிற கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதுக்கப்புறமா தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதையும் சேர்த்து வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், ஏலக்காய் முழுசாக இருந்துச்சுன்னா 2 ஏலக்காய் போட்டு நம்ம அதை நல்லா பொடி பண்ணி இதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த உள்ளே வைக்கிற பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்பூன் ரவையும் நெய்யும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கிண்டி எடுத்துக்கலாம். அந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பழம், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்து நல்லா அதை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இனிப்புக்காக, ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி இந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வேக வரைக்கும் நம்ம அதை கிளறி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதாவது அந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி திருப்பி கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, தேங்காய், ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் நம்ம ஆற விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம போலி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி பண்ணுற மாதிரி மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த மாவை வந்து நல்லா வட்டமாக ஒரு பரிசல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பரிசலுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இனிப்பு பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சு அந்த மாவை வச்சே திருப்பி நல்லா மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி அதை நம்ம அந்த போலியை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி எப்போவுமே சப்பாத்தி பண்ணுற மாதிரி அதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கல்லை சூடு பண்ணி அதில் 1/4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம திரட்டின போலியை வந்து அதில் போட்டு 2 பக்கமும் நெய் விட்டு நம்ம அதை சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஹெல்தியான கோதுமை போலி வந்து
ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வாழைப்பழம், நாட்டு சக்கரை, பாதாம் பருப்பு, தேங்காய், வேர்க்கடலை எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போலியை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ஆல் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.